வணக்கம் தெம்ப்ளாஸ். வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்சதும் மொதல் பிளானாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை வேணாம், ஒரு 2-3 years அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 20-30 yearsக்கு முன்னாடி மக்கள் எதுக்காக உழைச்சாங்கன்னா, அவங்களோட அத்தியாவசியத்துக்காண்டி உழைச்சாங்க. ஆனால் இப்பொழுதோட மக்கள் வந்து ஆடம்பரத்துக்காக உழைக்கிறாங்க. அத்தியாவசியத்துக்காகனா எதுக்காகனா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ், அவங்க இருக்கிற வீடு, இந்த 3க்காக மட்டும்தான் உழைச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் கார், பங்களா, இந்த மாதிரி செட்டில் வாழ்க்கைக்காக ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை பக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாலி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அலிமா சிசி அப்படிங்கிற ஒரு 25 வயசு ப்ரெக்னன்ஸ் லேடியை அவங்க ப்ரெக்னன்சிக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களோட பெட்டர் ப்ரெக்னன்சிக்காக வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாலிங்கிற ஸ்டேட்லேருந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மொராக்கோ ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ப்ரெக்னன்சினா நார்மல் தான். இதுக்காக எதுக்கு இந்த ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இந்த ப்ரெக்னன்சி உமனை அனுப்பிச்சி வைக்காங்கன்னு, அதுக்கு அந்த கவர்மெண்ட் அலிமா சிசியோட ப்ரெக்னன்சி வந்து செப்டுப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. செப்டுப்ளட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அலிமா சிசிக்கு 7 babies ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 babies ப்ரெக்னன்சியை பார்க்குற அளவுக்கு அவங்க ஸ்டேட்டில் ஸ்பெசிலிட்டி இல்லை, அதுக்காக தான் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் பேபியை சிசேரியன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கவர்மெண்ட் 7 பேபியை எப்படி எடுக்க போகிறாங்கன்னா, சிசேரியன் பண்ணதில் அவங்களுக்கு காத்துட்டு இருந்த ஷாக்கிங் மூமெண்ட் என்னென்னா, உள்ளே இருந்தது 7 babies இல்லைங்க, 9 babies. அந்த 9 babiesல 5 girls 4 boys. அந்த 9 குழந்தைகளுமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 babies மட்டும் நல்லா இருக்கிறது இல்லாமல், அந்த 9 babies பெற்ற அலிமா சிசியும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்களா. இந்த ஒரு டெலிவரிக்காக அந்த ப்ரெக்னன்சி லேடியை 30 days ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்களாம். இதுக்கு அந்த நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர், அதாவது ஃபேண்டாசிபி, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரெக்னன்சி டெலிவரியை பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்களாம். அந்த ஹெல்த் மினிஸ்டர் தேங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது செப்டுப்ளஸே ரேர் கேஸ், இந்த நெப்டுப்ளஸ்ங்கிறது வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி செப்டுப்ளஸ்ங்கிறது 7 baby டெலிவரியோ, அதேமாரி தான் நெப்டுப்ளஸ்ங்கிறது 9 baby டெலிவரிஸ். இது போக இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் ஒரு பொண்ணு வந்து நார்மல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் அங்கே காத்துட்டு இருந்த ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, நீங்கள் 6 மாதம் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க, அதுவும் 10 babies அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன 10 நாளில் அந்த 10 babiesஸும் பிறந்துடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.